பயம் வேண்டாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தன் பயத்தை வென்றவர் உண்மையிலேயே சுதந்திரமாக இருப்பர். பயம் இதயத்தின் சிறை. இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவரும் எதற்கோ அல்லது இன்னொன்றுக்கோ பயந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் பெற்றோரின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ பயப்படுகிறார்கள். பெற்றோர் தன் பிள்ளைகளின் எதிர்பார்ப்பு வாழ்வை குறித்து பயப்படுகிறார்கள். தொழிலாளி முதலாளியை குறித்து பயப்படுகிறார். முதலாளி தொழிலாளியை குறித்து பயப்படுகிறார். பயம் பயம் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பயம் ஆட்கொண்டு வருகிறது. இந்த பயம் உடல் விளைவுகளை, சமூக விளைவுகளை, உணர்ச்சி விளைவுகளை என்று நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவற்றையும் அசாதாரணமான சூழ்நிலைக்கு நம்மை இட்டுச் செல்கிறது. ஆகவே பயம் வேண்டாம். பயப்படுவதால் எந்த மாற்றமும் நம்மில் நிகழாது. துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தையில் நம்பிக்கை கொள்ளுங்கள். பயத்தின் சிறையிலிருந்து விடுதலை அடையுங்கள். உங்களுக்கும் புது வாழ்வு பிறக்கும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.